அனைவருக்கும் வணக்கம். ஓம் சக்தி அம்மா சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இதில் ஆன்மீகம் பற்றிய தகவல்கள் பதிவிடப்படும். இன்று நாம் காண இருக்கும் பதிவு அபிராமி அந்தாதியின் 7ஆம் பாடலும் 8ஆம் பாடலும் அதற்குரிய பொருளுரையும். 7ஆம் பாடல் உயிர்க்கு முக்தியை வேண்டுதல். இப்பாடல் ததியுரு மத்தில் சுழலும் என் ஆவி தளர்விலதோர் கதியுரு வண்ணம் கருதுகண்டாய் கமலாலயனும் மதியுரு வேணி மகிழனும் மாலும் வணங்கி என்றும் துதியுரு சேவடியாய் சிந்துரானன சுந்தரியே. இப்பாடலின் பொருளுரை: தாமரை மலரை வாழ்விடமாக கொண்ட நான்முகனும் இளம்பிறையை அணிந்த சடைகொண்ட நின் கணவராகிய சிவனும் திருமாலும் எக்காலத்தும் வணங்கி போற்றும் சிவந்த திருவடிகளை உடையவளே, சிந்தூர திலகம் அணிந்த அழகிய திருமுகத்தை உடைய அபிராமி அம்மையே, மத்தால் கடையப்படும் தயிர்போல் பிறப்புகளில் சிக்கி சுழல்கின்ற அடியவனின் உயிர் பிறப்பு இறப்பு என்னும் தளர்ச்சியுறாமல் முத்தி நிலையை அடைந்திடும்படி நீ திருவருள் பாலிப்பாயாக. 8ஆம் பாடல் அபிராமியின் இணையடிகள் அடியவன் சிந்தையில் என்றது இந்த பாடல். சுந்தரி எந்தை துணைவி என் பாசத்தொடரையெல்லாம் வந்தரி சிந்தூர வண்ணத்தி வாழ் மகிடன் தலைமேல் அந்தரி நீலி அழியாத கன்னிகை ஆரணத்தோன் சுந்தரி கைத்தலத்தால் மலர்த்தால் என் கருத்தனவே. இந்த பாடலின் பொருளுரை: என் தந்தையாகிய சிவபெருமானின் துணைவி என் பந்தமாகிய சங்கிலிகள் யாவற்றையும் சிதைக்கின்ற சிவந்த திருமேனி உடையவள் மகிடாசுரனின் தலையில் நின்றிடும் சுந்தரியே, அந்தரியும் நீலி என்றும் அழியாத கன்னிகை என்றும் திருப்பெயரை உடையவளே, நான் முகனது கபாலத்தை தாங்கிய திருக்கரத்தால் இந்நிலை கொண்ட அபிராமியின் திருவடி தாமரை மலர்கள் என் உள்ளத்துள்ளே எக்காலத்தும் நிலைத்திருக்கும். அபிராமி அந்தாதியை தினமும் பாராயணம் செய்து பலன் பெறுவோம். மீண்டும் மற்றொரு ஆன்மீக தகவலோடு சந்திப்போம். நன்றி. ஓம் சக்தி.